எந்த முடிவா இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்துதான் எடுப்போம்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப யார்கிட்டயும் கேட்காம அவனா ஒரு கம்பெனிய விலைக்கு வாங்க போறான், அதுவும் அவன் மாமியார் காசுல. இது உன் மாமியாருக்கு தெரிஞ்சா பெரிய அவமானமா இருக்கும்லடா தம்பி. அவமானத்தை விட குடும்பம் உடஞ்சிருமோன்ற கவலைதான் அதிகமா இருக்கும். தமிழ் அதை கண்டிப்பா ஏத்துக்க மாட்டான், ரொம்பவும் கோவப்படுவான், ஆர்கியூமெண்ட் அதிகமாகி சண்டெல்லாம் கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ இந்த வீட்டுல நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கு. அது மட்டும் இல்லக்கா, வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பிரிக்கணும், அப்பதான் நம்ம நினைச்சதை ஈஸியா அடைய முடியும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் முடிஞ்சிட்டா போதும், இந்த வீட்டோட சந்தோஷம் முதல்ல போயிடும். அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோப்பா. அப்பா, நான் எதை சாதிக்கணும்னு இந்த வீட்டுக்குள்ள வந்தனோ அதுக்கான முதல் படியில நான் காலடி எடுத்து வைக்க போறேன். சீக்கிரமே நமக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் என் கைக்கு கொண்டு வருவோம்ப்பா. அப்பாவோட ஆசீர்வாதம் உனக்கு என்னைக்குமே இருக்கும்ப்பா. நல்லபடியா எல்லாத்தையும் முடிச்சு.